இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் ஹீரோ வந்து ஸ்குவிட் கேம்ஸ்க்கு போறான் ஓகே அங்க வந்து இந்த ஒவ்வொரு கேமா நடக்கறப்ப ஜல்லிக்கட்டு நடக்குது ஓகே அப்பா அந்த ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கப்ப டக்குனு மெர்சல் போஸ்டர் ஒன்னு பார்த்து அது மாதிரி ட்ரெஸ்லாம் மாத்தி அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் பாத்தீங்களா அதுல அப்படி அவன் ஓடுறான் அந்த இடத்துல இருந்து சோ அதுதான் என்னோட இது என்ன அவர் எப்படியாவது பக்கத்துல பாத்துட்டு போட்டோ எடுத்துரும் அப்படிதான் போனேன் அதுதான் இது அவருக்கே தெரியும் அது அங்க போய் அதுதான் பண்ணேன் ஆனா கூட போட்டோ எடுக்க வந்தேன் மழை நல்லா இருக்கியா மழை பண்ணேன் அவர் வந்து பாடுப்பா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நீ பாடுனா நான் வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நான் ஒரு ரேப்பர்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ யூ டூ யுவர் திங்னாரு When I heard when Ashwin called me and he said it is Satya Jyoti Films and with Hip Hop Tamil, I was super happy with both the things because Macha straight out of Tamil Nadu, Madurai pakkathula mangaadu lighta terrarana aalu chinna pasangala safe a velaiyaadu India Glitz presents Mukabla with VJ Praveen la இன்னைக்கு நம்ம இன்டராக்ட் பண்ண போற டீம் யார் அப்படினு கேட்டினா அறிவு வந்திருக்காரா அன்பு வந்திருக்காரான்னு தெரியல யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு ஆதி வந்திருக்காரு சோ அன்பறிவு டீம் தான் நம்ம கூட இருக்காங்க டைரக்டர் அஸ்வின் ராம் வெல்கம் பிரதர் थैंक यू அண்ணன் ஹிப் ஹாப் தமிழா அவர் வந்து ஒரு மாடர்ன் டே டிஆர் எல்லாமே பண்ற அவர் எப்படி இன்ட்ரோ பண்றேன்னு தெரியல ஹீரோவா இல்ல டைரக்டரா அப்படினு சொல்லிட்டு சோ ஆல் தி அபோன் போட்டுக்கங்க அண்ணன் நான் எப்பவுமே கியூட்டா இருக்கிற காஷ்மீரா நன்றி சோ ஃபைன் வெல்கம் டு மை ஷோ எப்படி இருக்கீங்க எல்லாம் ஆல் ஃபைனா ஆல் குட் ஆல் ஹரி ஏ இருக்கோம் அப்படியே இல்ல நல்லா நல்லா தான் சொல்லுங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது மறந்துரு கண்டென்ட் எனக்கு சும்மா ஜாலிக்கு ஓகே சோ இது ஒரு ஜாலி இன்டர்வியூ அதனால உங்களை குசி படுத்துறோம் வேணாமா ஆல்ரெடி நீங்க குசி படுத்துறவங்க நிறைய பேர் வந்து ஆனா உங்ககிட்ட ஒரு ஒரு வைப் அண்ட் ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் சம்திங் ஏதோ ஒரு மந்திர சக்தி ஏதோ வச்சிருக்கீங்க உங்க இன்டர்வியூ வந்து பண்ணிட்டு போறவங்க எல்லாரும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு பெரிய ஒரு சான்சஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டோம் சோ நீங்க நம்புறீங்க அது ஆகும் நான் நம்புறேன் நம்மளேன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு ஏதோ இருக்கே அதுதான் கேட்டேன் அதான் உங்களை டார்கெட் பண்ணி அடிச்சிடுறீங்களா இல்ல வந்து அது மாதிரி தான் நடந்தா நல்ல விஷயம் தான் ஆசைப்பட்டது ஒரு ட்ரூ டேலண்ட்ஸை வந்து எப்பயுமே ஒரு ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க டேரக்டர்ஸில் இருக்கட்டும் உங்கள் மூவியில் வர ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு யூடியூபர்ஸாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சின்ன சின்ன இடம்னாலும் அவங்க புதுசாக வரட்டும் அப்படின்ற மாதிரி ஏன் இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல ரீசன்னா ஏன் பண்ணக்கூடாது ஓகே இது அதுதான் நியாயமாக பண்ணணும் ஸோ நம்ம அப்படி யாரோ ஒருத்தர் பண்ணனால தான் நம்ம இங்கே இருக்கோம் கண்டிப்பா ஸோ அது ஒரு அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கும் அவ்வளோதான் அதாவது டேலண்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ பிளாட்ஃபார்மோ தான் வைக்கிறோம் அதில் டேலண்ட் இல்லாதவங்கன்னா அது பிளாட்ஃபார்ம் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக டேலண்ட் இருக்கிறனால அவங்க கஷ்டப்பட்டு அவங்க டேலண்ட்லாம் அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த ஏணி மாதிரி தான் நம்ம அது இதுதான் பிளாட்ஃபார்ம் தான் அமைச்சு கொடுக்குறோம் மற்ற எல்லாமே அது மட்டும்தான் அந்த பெருமை அந்த ஒரு கிரெடிட் மட்டும்தான் நமக்கு மீதி அவங்க ஜெயிச்சாங்க மீதி அவங்க மேலே வந்து நம்மளை விட நாளைக்கு பெரிய ஆளானா அது மொத்தமே அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஹார்ட் ஒர்க்கு தான் போய் சேரும் நம்ம அது ஒரு எனக்கு யாரோ பண்ணாங்க நான் இன்னொருத்தருக்கு பண்ணுறேன் நாளைக்கு நான் பண்ணுறவங்க இன்னொருத்தருக்கு பண்ணுவாங்க இட்ஸ் எ பாசிட்டிவ் சைக்கிள் அதனால அது அப்படியே அவ்வளோதான் அதில் எதுவும் பெரிய ரீசன்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை பட் எல்லாருக்குமே ஒரு ஹோப் வந்து இன்னைக்கு நம்ம ஏதோ பண்ணுறோம் கண்டிப்பாக ஆதி அண்ணாக்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்மளும் மேலே வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஹோப் வந்து உங்ககிட்ட இருக்கு ரொம்ப நன்றி ஆமாம் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் கமெண்ட்ஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க அப்படியே வரிசையில் அடுத்து கேஷ் காஷ் எப்படி சொன்னாலும் ஓகே தான் ஸோ ஓகே ஃபைன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஐ திங்க் செகண்ட் டைம் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு காம்போ நினைக்கிறேன் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் பிளஸ் ஆக்டர் கூட ஜிவி அண்ட் தென் ஹிப் ஹாப் லக்கி ஃபார் மீ லக்கி சோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் சிவப்பு மஞ்சள் பச்சாங்க அப்புறம் ஐ வாஸ் வெயிட்டிங் டு ஹேவ் அ சிமிலர் ஃபீல் குட் பாசிட்டிவ் நைஸ் ஸ்டோரி ஆன் அண்ட் ஆஃப் கேமரா வித் இன் த ஃபிலிம் அண்ட் வித் த ஃபிலிம் டீம் ஸோ ஆஃப்டர் ஆஃப்டர் தேட் ஆஃப்டர் மை ஃபிலிம் ரிலீஸ்ட் There was a lockdown and like
I have a similar story of a phone call that changes this, okay, you know, everything. Mm. So when I heard, as an actress, we all know how important it is to work with a good banner. Mm, mm, mm. And when I heard, when Ashwin called me and he said, okay, it is Satyajyoti Films and with Hip Hop Tamil, I was super happy with both the things, because okay, both are known for their, of course, yes, Satyajyoti Films are huge, yes, and Adi has this trending crazy, yeah, hype, and it's all for good reasons. Yes. So I was very happy. Then after that came the cast, such big cast, such experienced and big actors. So it was like a dream film. Even the setup when we started shooting, from a positive and amazing experience. Super. So learning process மாதிரி இருந்துரும். Definitely, definitely. Actually, இந்த படம் வந்து ரொம்ப நாள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஹாட்ஸ்டார் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டலோட மதுரை பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது ஓகே, இது ஒரு ஒரு மாஸ் ஆடியன்ஸா ஃபேமிலியை என்ஜாய் பண்ற மாதிரி. இது ஒரு டைரக்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஒரு படம் தியேட்டர்ல பார்க்கணுங்கிறக்காக எடுத்துட்டு அதை ஓடிடியில மாறும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? டிசப்பாயின்மெண்ட்னா வந்து அது அப்படிங்கிறத நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா நம்ம படம் எடுக்கிறது எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற சூழல், இந்த இந்த கொரோனாவால வந்து நிறைய பெரிய படங்கள் வந்து தள்ளி போய் இப்போ அது வீக் ஆஃப்டர் வீக் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நான் வந்து படம் பெரிய பட்ஜெட், ஃபஸ்ட்டு படமே இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய பேனர், இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டோடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது எத்தனை பேர் கிடைக்கும்னு தெரில, எனக்கு அது கிடச்சிது. இதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ இந்த ஆல்பம்லேயே வந்து சீக்வன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யுவன் வந்து, அப்புறம் சந்தோஷ் நாராயண், அப்புறம் வந்து தேனிசை தென்றல் தேவா சார். இந்த ஐடியா எப்படி இந்த படத்துக்காக? இல்லை, இது வந்து இந்த படம் வந்து மியூசிக்கலாகவே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய மேட்டர். படம் மியூசிக்கல், ஆக்சுவலி ஃபேமிலி மியூசிக்கல். ஸோ நான் ஃபேமிலி படம், நான் வந்து இவர் கூட சுற்றிட்டு இருந்தனால செட்லேயும் இருப்பேன், எங்கள் டீமோட வர போயிட்டோம் அவுட்டோர் ஷூட்டுக்கு. ஸோ எங்கள் ஆக்சஸ் 24 hours அஸ்வினுக்கு இருந்தனால அது பை சான்ஸ் அப்படியே அது அப்படியே கன்வெர்ட் ஆகி மியூசிக்கலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஒரு மூணு படம் பாட்டு தான் படத்தில், ஆனால் இப்போ 8 பாட்டு இருக்கு. அது வந்து எல்லா எதுவுமே வந்து படத்தில் வராது, ஐ மீன் படத்தில் வந்து பாட்டாலாம் வராது, அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும். ட்ராவலாக அப்படியே ட்ராவலாக ஒரு ஒரு மொத்த, அது ஏன் பாசிபிள் ஆச்சுன்னா டைரக்டர்னால தான். கூடவே இருந்து இந்த இடத்துல இது, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு, நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம், நம்ம அவ்வளோ ப்ராசஸ் போறப்ப நமக்கும் ஒரு சேலஞ்ச் மாதிரி தானே, ஓ அது பண்ணலாம் இது பண்ணலாம். அப்போ என்னன்னா, இப்போ தேவா சார் பாட்டெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு மேட்டர், அந்த அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு அந்த பாட்டில், அது வரப்போ வரும். ஸோ அந்த ஒரு அது ஒரு டிவைனாக இருக்கும் ப்ரோ. தேவா சாரை பாட வச்சா வேற மாதிரி இருக்கும்னா உடனே போய் பிடிச்சிட்டு வந்துட்டார். ரெண்டு நாள் நம்ம ஆசைக்காக சொல்லுவோம்ல, அவர் கூட பண்ணால் நல்லா இருக்கும், அதெல்லாம் உடனே எப்படியாவது போய் பிடிச்சிட்டு வந்து. ஸோ அஸ்வின் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 month ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டரை வேலை பார்த்துருக்காரு. டைரக்டர்லாம் முடிஞ்சு போய் ஃபுல்லாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோலே தான் இருக்காரு 1 month. வீட்டுக்கெல்லாம் போறது இல்லைன்னு நினைக்கிறேன். நானும் ஜீவா ப்ரோ. ஆமா, நான் போயிட்டு வந்து காலைல பார்த்து அங்கே இருக்காங்க. சரி சாயந்தரம் கிளம்புறேன் பயன்னு சொல்லிட்டு நைட் லேட் நைட் எங்காவது நடுவில் குறுக்க எங்கே போயிட்டு மிக்சிங் தேட்டர் போயிட்டு வந்து அங்கே உட்காந்துருக்காங்க ஸ்டுடியோவில். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ பெரிய சப்போர்ட், டைரக்ஷன் டீமே வந்து பயங்கரமாக சப்போர்ட். ஸோ எனக்கும் வந்து ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால தேவா சார்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. என்னன்னா அவரு தான் அந்த அந்த கானா மியூசிக்கை வந்து தமிழ் ஃபிலிம் மியூசிக்குள்ள அதை கொண்டு வந்து ஒரு ஜானரை கொண்டு வருது. ரொம்ப கஷ்டம் அது. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே எல்லாம் திட்டுவாங்க, அதை தாண்டி கொண்டு வந்து அது ஒரு அதை வந்து நிறுத்தியிருக்காருன்னா ஒரு பெரிய லெஜெண்டு. ஸோ அதனால அவருக்குள்ள ஒர்க் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் இதில் அமைஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். அப்புறம் கமல் சார் பிக் பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணாரு எங்க ட்ரெய்லரை. ஜென்ரலா அவரு வந்து இப்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரி படங்கள் பண்றது. ஸோ அதெல்லாம் பெரிய எனக்கு ஒரு, அதுவும் அவர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் பாடுறேன்னு இதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி தான் இந்த அன்பறிவு. அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படமா தான் இருக்கும் கண்டிப்பா. இப்போ ஆதினா வந்து ஒரு ஃபைபிளே இருப்பாரு. ஆக்சுவலாக அவங்க கூட இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஹீரோயின்ஸா இருக்கிறவங்களுக்கு லேர்னிங்ல வந்து பாட்டு டான்ஸ் ரெண்டையுமே பயங்கரமான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். இது ரெண்டை பற்றி சொல்லுங்கள். லேர்ன் பண்ணிக்கிட்டது டான்ஸர் சாங் எது? நீங்கள் ஆதி என்னட்ட அவங்க கதக் டான்ஸர், ஷீ இஸ் எ ப்ரொஃபஷனல் கதக் டான்ஸர். மாரி மாரி நான் இல்லை, டூ தட் கதக்கலி தா, ஐ காண்ட் டூ தட், ஐ கேன் ஓன்லி when it comes to film dancing and dancing for camera. Okay. Oh my god, his energy is contagious. Just being around him you can learn. You'll borrow his energy and you'll dance. Okay. And music, he is amazing with what he does. Even his hip hop music I listen to a lot.
and I personally, that's my taste. Okay. So that's how we vibed actually. ஏதோ ராப் சாங் சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லிக்கலாம் இல்லங்க. அவங்க ப்ராப்பர் ஹிப்ஹாப் ஹிப்ஹாப் மியூசிக் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. எங்களுக்கு அத கனெக்ட் ஆனோம். ஓகே. நான் ஜெனரலாவே கொஞ்சம் பேசிக்கலி இந்த சைட் ஐ கைஸ் அதனால இப்போ இது நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஐஸ் பிரேக் பண்ணி நம்ம பேச முடியாம ஃபாஸ்ட் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நாங்க. ஏன்னா ஒரே மியூசிக் டேஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். டிட் யூ லிசன் டு தட் இந்த இவர் ட்ராப் இந்த ட்ராக் வந்திருப்பாரு அந்த ட்ராக் டிரேக் புது ஆல்பம் லான்ச் ஆச்சு அந்த டைம்ல டிரேக் ஆல்சோ ட்ராப் திஸ் இது சிஎல்பி மியூசிக் கேட்டியா அந்த பாட்டு இருந்து உன் ஃபேவரட் இப்படி ஒரு இது இருக்குல்ல இதுல நாங்க நல்லா ஜெல் ஆயிட்டோம் சோ டாக்கிங் அபௌட் தட் ஐ ஃபீல் லைக் லிசன் ஐம் போர்ட் வாட் கேன் யூ சென்ட் மீ எ சாங் ரிலேட்டட் டு திஸ் இன் யூ ஹேட் சஜஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து பயங்கர அப்படி தான் கனெக்ட் ஆயிடும் ஓகே ஆமா அண்ட் இவங்க வந்து மோர் தென் ஃபிலிம் மியூசிக் ஷி லைக்ஸ் மை இன்டிபெண்டன்ட் ஸ்டஃப் அது ஐ அம் வெரி ஹாப்பி இணையம் பாட்டுலாம் இருக்கு நான் ஒரு இல்லையன் ஆல்பம்ல இணையம்னு ஒரு பாட்டு இருக்கு இது நான் எப்பவுமே என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்டர் ரேட்டடா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அது ஒரு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிதான் இப்போ டக்கர் டக்கர் ரிலீஸ் ஆனால் ஒன்றும் ஆகாது ஆனால் ஒரு ஏழு எட்டு மாசம் கழிச்சு அது ஒன்று பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஐ லைக் த அவங்க தம்பி வந்து அது ரொம்ப பிடிச்சதான் தம்பிக்கு அந்த இணையம் பாட்டு மொழி புரியலனாலும் அவங்களுக்கு அந்த மியூசிக் அண்ட் அது சப்டைட்டிலாம் போட்டு அதில் ஒரு மேட்டர் இருந்துச்சு ஓகே அவங்க புரிஞ்சு அதை நமக்கு திஸ் சாங் இஸ் குட் அப்படின்னு அவங்க சஜஷன் பண்ணி அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இப்படி தான் ஸோ அவங்க நல்ல மியூசிக் டேஸ்ட் பார்த்துக்கங்க எங்கெல்லாம் போயிருக்குன்னு ஓகே இப்போ எப்பயுமே எல்லா இன்டர்வியூஸ்லாம் ஆதி அண்ணாவை தான் நாங்கள் பாட வைப்போம் சோ நீங்க இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு ராப் சாங் உங்களோட ஃபேவரட் இல்ல ஆதி அண்ணாவோட ஃபேவரட் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கோ இது காத்தில புயல் கொஞ்சம் பாத்துக்க ப்ரோ டைலாக்கே கிடையாது வெறும் ஆக்ஷன் ப்ரோ பீஸ் எல்லாம் இல்ல பீஸ் பீஸ் மட்டும் ப்ரோ மச்சா ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு மதுரைக்கு பக்கத்துல மாங்காடு லைட்டா டெரரான ஆளு சின்ன பசங்கள்லாம் சேஃபா விளையாடு கட்டுதாக்கா கன்ஃபார்மா கலவரம் தான் ஸோ டிசம்பர் ஜான் 7 டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அன்பறிவு படம் பாருங்கள் கன்ஃபார்மா கலவரம் தான் அந்த மாதிரி நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் உங்கள் கண்டென்ட் எடுத்துக்கங்க நைஸ் நைஸ் சூப்பர் நான் உண்மையிலேயே பயங்கரமாக பாடுறாங்க எப்போ அடுத்து உங்கள் ஆல்பம் சாங் ஏதாவது இருக்கா இல்லை மூவி ஏதாவது பாட வைக்கிறீங்களா நல்லா இருக்கே கேட்க பாட்காஸ்ட் வாட் டு யூ சே How about doing playback singing or doing a rap one-on-one song? Never say never, so yeah. Might happen. Okay, so in the show, there is a meme segment. So, you can see your movies related memes. You can see the fans. இல்ல எவ்வளவு உண்மைன்னு தெரியல படத்துல இருந்துதான் படத்துல இருந்து ஆமா காட்டுறேன் நீங்க ரியாக்ட் பண்றத வச்சுதான் நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் ரியாக்ட் இது இந்த மீம் இந்த சீன் அப்ப டக்கர் டக்கர் பிஜிஎம் மண்டகல் ஓடிட்டே இருக்கா டக்கர் டக்கர் போட்டுதான் எடுத்தாரு ஆனா எந்த அளவுக்கு நான் இது ஷார்ட் எடுத்து முடிச்சு இறங்கி வந்து திருப்பி ரீடேக்னாரு ஏன் ப்ரோ நல்லா இல்லையா நான் கரெக்டா தானே வந்தேன் அப்படின்னு இல்ல இல்ல இறங்குறப்ப அந்த கிக் மிஸ் பண்ணிட்டீங்க என்ன கதை உதைப்பீங்களே டக்கர் டக்கர்ல அங்க இருந்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் பிடிக்கும் ப்ரோ பண்ணுங்க உங்க பசங்க வந்து அப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னாரு யோசிச்சேன் ஓ பரவாயில்ல இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறாரு என்ன ஸோ அந்த பீஜம் போட்டு தான் எடுத்தோம் நான் படத்தில் இந்த இடத்துல ஒரு ஒன்றரை நிமிஷம் சாங் சாங் ஒன்று இருக்கு வித்தியாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாலி பாட்டு இது வரும் டக்கர் டக்கரு பாட்டு இல்லை வேற பாட்டு ஓகே இப்போ டக்கர் மாதிரி போட்டு தான் எடுத்தோம் அந்த வைப்பில் தான் இருக்கும் அது அந்த வைப்பு தான் ஓகே அடுத்து இது அதே தான் ஹவு இட் ஸ்டார்டட் ஐ வாஸ் இஸ் நம்பர் ஒன் ஃபேன் வென் ஐ வாஸ் எ கிட் வைராஜா ஐ நெவர் தாட் ஐ வுட் மேக் சாங் வித் லெஜெண்ட்ஸ் பட் ஐ மேக்கிங் திஸ் ட்ராக் அண்ட் ஐம் ராப்பிங் வித் யுவன் நம்ம டீமன் இன் எ ஹியூமன் ஃபார்ம் வைராஜா வை சூப்பர் ஆமாம் ஆமாம் செம்ம ட்ரீம் கம் ட்ரூ தான் எனக்கு அங்கே அதுலேயே அவர் பாட எத்தினோண்டு லைன் கொடுத்தப்பவே பூந்து ஐ மிஸ் நம்பர் ஒன் ஃபேன் கொட்டிட்டு கிடச்சி அவர் ஒரு மணி நேரம் தான் ரெக்கார்ட் பண்ணோம் மீதி ஒரு 3 மணி நேரம் பேசி கடைசியெல்லாம் ஒரு அடிச்சு துரத்துல அவ்வளோதான் போங்கடா அப்படின்னு துரத்துல அவ்வளோ நேரம் அவருக்கே தெரியும் அவருக்கு அப்பறந்தே தெரியும் நான் முத முதல்ல வைராஜாவை பாடவே அப்பனா சினிமால பாட மாட்டேன் அப்பெல்லாம் ஆல்பம் மட்டும் தானே அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் அப்படிதான் ரொம்ப இதா இருந்தாங்க
2015 தான் வைராஜா வந்துச்சுனா 14 ரெக்கார்ட் பண்ணிட்டோம் நான் 15 தான் படம் ஆம்பல பண்ணேன் சோ 14 மோட் வந்து நான் வந்து ஒன்லி இதுதான்ட்டு அப்பதான் கத்தி ஏதோ பாடி இருந்தேன் சோ யுவன்னா கூப்பிட்டார் என்னோட இது என்ன அவர் எப்படியாவது பக்கத்துல பார்த்துட்டு போட்டோ எடுத்தோம் அப்படிதான் போனேன் சோ அதுதான் இது அவருக்கே தெரியும் அது அங்க போய் அதுதான் பண்ணேன் நான் கூட போட்டோ எடுக்க வந்தேன் நல்லா இருக்கேன் நல்லா பண்ணேன் அவர் வந்து பாடுப்பா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நீ பாடுனா நான் வந்து என்ன நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நான் ஒரு ரேப்பர்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ யூ டூ யுவர் திங்னாரு போட்டான் லிரிக்கே அதுதான் ஐ வாஸ் இஸ் நம்பர் ஒன் ஐ வாஸ் இஸ் நம்பர் ஒன் ஃபேன் வென் ஐ வாஸ் எ கிட் ஐ நவ் ஐம் மேக்கிங் சாங்ஸ் வித் ஹிம் தட் சக்சஸ் டீட் அப்படின்னு ஸ்டார்டிங் லைன் பாருங்க ஐ நெவர் தாட் ஐ வுட் மேக் சாங்ஸ் வித் லெஜெண்ட்ஸ் பட் ஐ மேக்கிங் திஸ் ட்ராக் அண்ட் ஐம் ராப்பிங் வித் ஹியூமன் ஐம் எ டீமன் இன் எ ஹியூமன் ஃபார்ம் யே ஐம் ஹிப் ஹாப் தமிழ் தான் அது படப்பாட்டு அதுல என் பேர்லாம் எல்லாமே வரும் அப்படிலாம் அப்படிதான் பண்ணேன் நான் ஸோ வந்துட்டு அவருக்கு தெரியும் நான் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்னு ஸோ என்னைக்கு நம்மளோட ஆல்பம்ல அவர் பாடியிருக்காரு ஐயோ எனக்குலாம் ரொம்ப அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அவருக்கு அவசியம் இல்லை பண்ணணும்ட்டு என்னை என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு ஒரு விஷயம் நடந்து பண்ணாருல்ல அதுல வெரி வெரி கிரேட்ஃபுல் அதேதான் ஏய் கண்டுபிடிச்சிட்டாங்க ஹீரோ வந்து ஸ்குவிட் கேம்ஸ் போறான் அங்க வந்து இந்த ஒரு ஒரு கேமா நடக்கிறப்ப ஜல்லிக்கட்டு நடக்குது அப்ப அந்த ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கப்ப டக்குன்னு மெர்சல் போஸ்டர் ஒன்னு பார்த்து அது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான் பாத்தீங்களா அதுல அப்படி அவன் ஓடுறான் சோ அதுதான் எப்படி ரிவீல் ஆச்சுன்னு தெரியல பட் இட்ஸ் ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்ல இது பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா இதுதான் உங்களோட கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வெரி பிரில்லியன்ட் இல்ல இது உங்க ஃபேன்ஸோட மீம் தான் சோ எஸ் தட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் தி ஸ்குவிட் கேம் இன் அன்பறிவு கண்டுபிடிச்சிட்டாங்க சோ அதான் அது ஓடிடில வருது ஆமா அது வந்து மொத்தம் 8 இது 2.5 மணி ஃபர்ஸ்ட் படமா வந்துருது அப்புறம் அது எவ்ரி மந்த் 2.5 மணி நேரமா ஓட போறோம் சோ அதான் ஓகே அதான் கதை அதுதான் இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் தமிழ் சினிமாவின் ஸ்குவிட் கேம் ஆமா போடுவோம் ப்ரோ இந்த மாதிரி எக்ஸைட்மென்ட் கிரியேட் பண்ணா டக்குன்னு என்னதான் இருக்குன்னு பாப்போம் நல்ல ஒரு பாப்போம் அனே இதெல்லாம் முன்னாடியே நீங்க ஷூட் பண்ணது அப்புறம் தான் ஸ்குவிட் கேம்லாம் வந்து ஆமா ஷூட் பண்ணி முடிச்சி தான் ஸ்குவிட் கேம் வந்துச்சு அனே எல்லாரும் இதோட கனெக்ட் பண்ணாங்க சோ எங்க காஸ்டியூமர் பாத்தீங்க எங்க காஸ்டியூம் டிசைனர் வந்து பூர்ணிமாக்கா அவங்க தான் சூரரை போட்டுறலாம் இது பண்ணாங்க நேஷனல் அவார்ட்லாம் வாங்குனாங்க சோ எனக்கு தெரிஞ்ச அவங்க கொரியா பக்கமா போறப்ப கொரியா பக்கமா காப்பி அடிச்சிருக்க மாதிரி ஏதோ நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் இங்க இருந்து தூக்கிட்டாங்க நாங்க தான் முதல் ஷூட் பண்ணோம் சோ இப்படி சொல்லிக்கலாம் எங்கள பார்த்தாங்க நம்ம டிசைனை பார்த்து ஸ்குவிட் கேம் டிசைன் பண்ணிட்டாங்க கூட சொல்லிக்கலாம் 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 ஓகே பட் அந்த கதை வந்து அது எப்படி வெல்ல வந்துச்சுன்னு தெரியல அதான் அந்த கதை தான் நான் சொன்ன கதை தான் படக்கதை பாருங்க ஃபைனலா ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் நீங்க எல்லாருமே அன்பறிவு பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அது உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும் அன்பறிவு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேமிலிக்கான ஒரு படம் எல்லாருமே ஃபேமிலியோட எந்த மைண்டில் எந்த விஷயமும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்து ஹாப்பியாக பார்த்து முடிக்குமோ டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெர் பி அ டேக்அவே ஸோ ஃபேமிலியோட ஆன் January 7th ஹாட் ஸ்டாரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் சோஷியல் மெசேஜ் கூட வச்சிருக்காரு படத்தில் இருக்கு அதுவும் ஒரு சைட் பண்ணாவே எல்லாம் சொல்கிறேன் இல்லைப்பா நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன் சோஷியல் மெசேஜ் இருக்கு படத்தில் ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் இருக்கு ஃபன்னு நிறைய இருக்குது பாட்டுகள் நிறைய இருக்குது படம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் 2.5 hours ஜாலியாக நீங்கள் கவலை இல்லாமல் பார்த்து ரசிக்க ஒரு ஃபெஸ்டிவல் படம் ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் என்ஜாய் ஆன் டிஸ்னி ஹாட் ஸ்டார் வரும் January 7th Cry. It will teach you something and we all will definitely enjoy the whole film. So all the best. Thank you so much. Romba nandri, thank you. Nandri vanakkam. So Disney Hotstar il varum January 7th anbarive kaana thavaradirgal. Family oda okkandu kootama okkandu jaliya paakalam.
பீஸா ஜாலியா பாக்கும் கண்டிப்பா பாக்கும் ஆனஸ்டா பீஸா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பை இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்